அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாம் உம்மை வாழ்த்துகிறேன். தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இதற்குரிய வார்த்தை என்னவென்றால், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் 20வது அதிகாரம் 5வது மற்றும் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3வது நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷ காலம் கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதன் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி ஒருவேளை இன்றைக்கு தெய்வீக சுகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். என்ன காரியத்துக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கண்ணீர் நிறைந்து அந்த சத்தத்தை கர்த்தர் இன்றைக்கு கேட்டிருக்கிறாரு. ஒருவேளை தீராத வியாதி நிமித்தம் ஸ்கேன் எக்ஸ்ரே என்று சொல்லி லேபுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் உங்கள் பணங்களை நீங்கள் செலவழித்து கொண்டிருக்கலாம். தெய்வ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்கள். பசி உள்ளவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வாண்டவரே, ஆலய கட்டுமான பணிக்கு இந்த பணங்கள் விதைக்கப்படணும். தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு நான் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி உங்களை நீங்கள் தாழ்த்துகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அன்று எசேக்கியா ராஜாவுக்கு எழுதி ஆண்டவர் இறங்கினது போல ஒன்று உங்களுக்கும் கர்த்தர் இறங்குகிறவராக இருக்கிறார். எசேக்கியா ராஜாவை பார்த்து ஏசையா மூலமாய் பேசுகிறார், 3வது நாளிலே நீ ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பொருத்தனை பண்ணுங்க, தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு. தைரியத்தோடு கூட எழும்புங்க. ஆண்டவரை நான் சாட்சியாய் நிற்பேன் என்று சொல்லுங்க. பகுதி நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்க. வாலிப நாட்களில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணார்ல, அந்த ஆதி அன்புக்கு திரும்புங்க. உலகத்தின் மீது வைத்திருந்த ஆசை, உலகத்துக்காக ஓடின நாட்கள் போதும், இந்த சரீரம்னு கொஞ்ச நாட்கள் தேவனுக்காக பயன்படணும். அதற்காகவே உங்கள் சரீரத்தில் கர்த்தர் இன்றைக்கு புது ஜீவனையும் பலனையும் கொடுத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். ஜெபிப்போமா. இளான்பின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்தத நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருள்வீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் எங்கள் ஜனத்தை கர்த்தர் வைத்து மூடிக்கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹாவ் அ பிளஸ்ட் டே.